பட்டாசு பட்டாசு இந்துடா என்ன இன்னைக்கு பம்மனை ஸ்கூல் ஸ்ட்ரைக்கா இல்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன அரிசி மூட்டை எங்கேயாவது ஏத்துணுமா இறக்கணுமா ஐயோ அது இல்லப்பா கொஞ்சம் கீழே இறங்கி வாயே ஐயோ கவுண்டர் மில்க்கு லோடு போய் ஆகணும் வேணா நீ மேல வாயே பேசியே போலாம் சரி ஒரு பேரா ஏன் சிரிக்கிறீங்க என் பேர் சின்னசாமி மாடனா இருக்கட்டும் பட்டாசுன்னு வச்சுக்கிட்டேன் மூட்டை தூக்குற உனக்கு மாடனா பேர் தேவையா யாரா இவ தலமா பேசிட்டு சாரி பட்டாசு அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் நீ நீங்க எல்லாம் நல்லா பாட்டு பாடுறீங்க நல்லா ஆடுறீங்க இந்த வருஷம் எங்க காலேஜ்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்கு இந்த வருஷம் எப்படியாவது எங்க காலேஜ் ஜெயிச்சாகணும் அதனால நீங்க எல்லாரையும் கூட ஆடணும் என்னது நாங்க ஆடணுமா ஏ மல்லி நாங்க என்ன அவள அழகாவா இருக்கிறோம் ரொம்ப தான் வடியுது ஆமா நாங்க அண்ணா உங்க வாதை சும்மா விடுறா அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நாங்க ஆடுறோம் ஆனா பணம் தருவியா உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் தரேன் 2 ரூபாய் தருவியா அட்வான்ஸ் அப்பா மீதியே ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரேன் இந்த பாரு இந்தோ காசு சுத்தம் ரொம்ப கராரா இருப்போம் இந்து அப்படினா அக்ரிமென்ட் போட்டுக்கலாம் டி ஆமா எல்லா கேர்ள்ஸும் ப்ரிப்பேர்டா வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லப்பா கழுத்த இருக்க போறாங்க பார் கில்போத்ரி மூஞ்சி பாரு ஹலோ நீங்களே எந்த காலேஜ் ப்ராமிஸ் பண்ணி அக்ரிமெண்ட் கூட போட்டாங்க அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் அந்த பசங்க வராங்கடி அப்படியே பொம்பளைங்க மாதிரியே இருக்கீங்கடா ஆமா என்ன இப்படி லேட் பண்ணிட்டீங்க நீங்க வருவீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி டென்ஷன்ல மண்டையே காஞ்சு போச்சு ஆமா பட்டாசுங்க இந்து இங்க இருக்க நீ என்ன பாப்தாத் பேர் அழகியா மூஞ்ச மூடி இருக்க இந்து எனக்கு கன்னி ராசி காலேஜ் பொண்ணுங்க என்ன பார்த்து கண்ணு வச்சிட்டா நெஞ்சில முடி முளைக்காதுன்னு உடுமல்ல பெட்ட கிளி ஜோசியர் சொன்னாரு ஐயோ அத்தான் மூஞ்ச மூடிக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு ஜெர்மிச்ச காமுலா இந்து உறங்கட்டே சாரிடி ரொம்ப மட்டமான புத்தி என்ன பண்றீங்க
என்ன இது கிளே காணோம் ஒரு மாடிதானா இதுடா இதுடா மணி பாத்து போடா குப்புறத்துக்கு வந்துரு போற பாத்துறாடி அவளே இன்னைக்கு வர்றேன் பாடுறி அவன் இழிச்சு வாங்கிச்சுட்டியா யார ஏமாத்த பாக்குற பெருசா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பாட்டு பாட கூட்டு போய் விடுறா இப்படி எங்களை டீல விட்டிய பாரம் தூக்கு ஒரு சங்கத்தை சொல்லி உன் பட்டைய கலப்புல என் பேர் பட்டாசு இல்ல பாரம் தூக்கு ஒரு ஒற்றுமை முட்டை தூக்கு ஒரு ஒற்றுமை உங்களை நம்பி வந்தாவ காம்படிஷன்ல பாட்டு பாட கூப்பிட்டதுக்கு தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ணி என் மாரத்தை வாங்கிட்டீங்களடா நீங்க எல்லாம் மார்க்கெட்ல குப்பை பொறுக்கத்தான் லாய்க்கு முதல்ல எங்க பணத்தை எடு எங்களுக்கு செக் எல்லாம் வேண்டாம் ஒன்லி கேஷ் இல்லடா இது செக் இல்ல டிசி டிசியும் வேண்டாம் ஒன்லி கேஷ் நீங்க பண்ண கலாட்டாவல காலேஜ்ல என் சீட்டை கிழிச்சிட்டு டிசி என் கையில குடுத்துட்டாங்க இது சீட்டை கிழிச்சிட்டாங்களா யாரு வாத்தியாரா ஆமா முதல்ல அவன் கிழிஞ்சான் மட்டமா போச்சா பின்னால என்ன அதப்பு இருந்தா இந்து கிட்ட வேலையை காமிச்சிருப்ப நானும் இதுதான் நானும் இதுதான் எனக்கு சுப்பிரபாதம் எல்லாம் தெரியும் சிவசிவா ஐயப்பா மாட்டு கூட தெரியும் சாமியே சரணம் ஐயப்பா மேல நின்றுகிட்டு எனக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும் காக்க காக்க கடவுள் காக்க நோக்க நோக்க நொடிய நோக்க நெத்தியில பாருங்க பட்டை கழுத்துல பாருங்க கொட்டை நானே ஒட்டையோ பட்டையோ வேமானி இந்த சீட்டை ஏன்டா கீட்டா நீங்க கேட்ட பாக்கி பணம் திருப்பி குடுக்கறதுக்கு உங்க ரூமுக்கு போன நீங்க ஊத்துக்குழி போயிருக்கிறதா டீ கடை டயானு சொன்னாரு எப்படியும் இந்த வழியா தான் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தாங்க உங்க பாக்கி பணம் 6500 ரூபாய் நேத்துக்கு ஏதோ ஒரு கல்ப்ல அப்படி கேட்டோம் அதுக்கு போய் பெருசா பணம் தூக்கிட்டு வந்துட்டிய ஆமா உன்னதான் காலை கட்டி தூக்கிட்டாங்களே அப்புறம் எங்க புக்கோட கிளம்பிட்ட எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே ஒரு மூட்ல கிளம்பிட்ட இந்த பேசாம எங்க மார்க்கெட் பக்கத்துல இருக்க பொம்பளை காலேஜ்ல சேர்ந்துறேன் இவா ஒருத்த அது பொம்பளை காலேஜ் இல்லடா 10வது பள்ளிக்கூடம் ஹை ஸ்கூல்ல சரி உன்னை காலேஜ் விட்டு நிறுத்தின தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா திட்டுறதுக்கு அம்மா இந்த உலகத்துல இல்ல அப்பா இந்த ஊர்லயே இல்ல ஒரு மாதிரி ஹோம் அலோன் லைஃப் நீ இது கழுவுற எனக்கு எங்க அம்மா அப்பையா வந்துச்சுடா அம்மா அப்பாவா நானே உங்களை பாக்கணுமே நானே உங்களை பார்த்தது இல்ல எவனுக்கோ பொம்பளாச வந்து எவன் கூடிய படுத்து என்னையும் பிள்ளைய பார்த்து நம்ம மயிலாஞ்சி இந்த பாலல்ல அதுக்கு அடியில போட்டு போயிட்டாங்க போட்ட மாங்கொட்ட மாதிரி நானே வளர்ந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன் உங்களை பெரிய தொல்லையா போச்சுரா எனக்கு வந்து அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது நானும் அதை தடுக்கிறேன் இந்த 3200 ரூபாய் கூலி கூலி கொடுத்தா ஜாலி எப்பயாச்சும் மனசு படுக்க 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 படுன்னு நச்சுக்கிச்சு கடையில போய் தேங்காய் வாங்கி சூற தேங்காய் விட்டு வந்துருவேன் மார்க்கெட்டு மூட்டை பீடி தெய்வனுங்க வேற நமக்கு என்ன வேணும் இந்த சொட்ட உங்க அம்மா என் கூட ஓடி போட்டா சொன்னிய தேரவே இல்லையா விட்டியா ஏன்டா சோகத்துக்குன்ற பானிபடி போலீஸ் ஸ்டேஷன்ல குப்பை கொட்டிட்டு இருந்தேன் எங்க அம்மா ஒரு போலீஸ்காரனை கூட்டு ஓடிட்டான் எனக்குன்னு யாரும் இல்லையா
இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஆடி வந்து 15 வருஷம் ஆச்சரியப்பட்டாச்சு. ஏய், நீங்க எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிருக்கீங்கடா. அதான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு பாரு, எல்லாருமே இருக்காங்க. அம்மா பேர் மாரியம்மா, தேர் வீட்டு கோயில்ல மங்களகரமா இருக்காங்க. அப்பா சபரிமலையில 18 படிக்கு மேல ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அறிஞர் அண்ணாதான் நமக்கு அண்ணன், நேரு தான் மாமா, எங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளு. யாரு? காந்தி தாத்தா தான். அவர் இப்ப உயிரோட இல்ல, எவனோ ஒரு படுபாவே சுட்டான். எங்க கூட ரொம்ப பெருசு இந்து, ஆனா நான் மட்டும் தான் அண்ணாத. உங்களை எல்லாம் அனாதன்னு யார் சொன்னது? எனக்குன்னு நீ இருக்க, உனக்குன்னு அவன் இருக்கான், அவனுக்குன்னு இவன் இருக்கான். அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? இனிமே நாம எல்லாரும் ஒண்ணுதான். இவன் நம்ம ஆளுடா.